மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. உங்களோட அந்த ஒரு எப்பயும் சொல்லக்கூடிய ஒரு வசனம் அதை சொல்லுங்க பாப்போம். வணக்கம் உங்கள் மீனவன். பண்ணான கேள்விதான் ஒட்டிய விஷம் நெருப்பு, அது என்ன ஆசிட்டை விட பவரான ஜெல்லி பீஸ்லாம் இருக்கு. உடம்புல பட்டுச்சுன்னா அந்த உடம்பே கருகிற அளவுக்குலாம் அவ்வளோ ஜெல்லி பீஸ்லாம் இருக்கு. அவங்கள வந்துட்டு என்னால் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்ச நாள் எவ்வளோ நாள், ஆனால் கடைசியில் உங்களை பார்க்கவே முடியாதுன்னு ஆயிடுச்சு. வணக்கம் உங்கள் மீனவன். எனக்கு வந்து ஒரு வசனத்துக்கு ஒரு தனியான ஒரு ஃபேன்ஸ் பட்டாளம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா வணக்கம் உங்கள் மீனவன் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம யாரை வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்ல முடியாது, சும்மா பார்த்து பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம், கழிச்சு போலாம் வந்திருக்கோம் அப்படி வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கடல் ராசா அப்படின்னு சொல்லாமண்ணா. வித்தியாசமான கேள்விகள் வழக்கம் போலதான் நம்ம வச்ச இமேஜினரி க்வெஸ்சன்ஸ், அப்புறம் அவங்க லைஃப்ல நடந்தது, அதுக்காக அந்த யூடியூப்ல யார் வந்தது, எப்படி நீங்க உள்ள வந்தீங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள் இருக்குல்ல, டிக்டாக் எப்படி ஆரம்பிச்சீங்க, சோ இந்த மாதிரியான யூஷுவல் க்வெஸ்சன்ஸ்லாம் தவிர்த்துட்டு இல்ல இதெல்லாம் நிறைய சொல்லியாச்சு போர் அடிச்சிருச்சுங்க. இல்ல தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அது திரும்ப திரும்ப சொல்லும்போது பாக்குறவங்களுக்கு என்ன நடக்குது அன்னைக்கே சொன்னேன். சோ த்ரீ டிசி நிறைய போட்டாங்க, அதனால நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிள் போயிடலாம். ஒரு முத முக்கியமான ஒரு இமேஜினரி க்வெஸ்சன்ஸ், நாங்க வந்து கற்பனையா சில கேள்விகள் கேட்போம், எங்க சேனலோட வழக்கமே அதுதான். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்க போறோம். திடீர்னு நீங்க ஒரு நாள் பெண்ணா மாறிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பெண்ணா மாறிட்டா என்ன பண்ணுவோம்? ஏதாவது பெண்கள் வந்துக்கிட்டு சாதிக்கணும்னு நினைக்காங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது அதென்ன இது சொல்லுவாங்கல்ல, சிங்கப்பெண்ணா மாறிடுவோம். ஒரே நாள்ல பெண்ணா மாறி சிங்கப்பெண்ணா அது ஏதாவது சாதிப்போம். ஸோ அந்த மாதிரில அவளுக்கு போயிடுவீங்க. எந்த சேனலுக்குமே இந்த மேட்டர் நான் சொல்லவே இல்லைப்பா. என் லைஃப்ல இந்த மாதிரி கடல்ல வித்தியாசமா நடந்த ஒரு அனுபவம், இந்த மாதிரி நடந்திருக்குன்னா என்ன அனுபவம் இருக்கு? எந்த யார்ட்டையுமே சொல்லாத ஒரு விஷயம், ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இதை கொஞ்சம் பெண்டிங் வாங்க, கடைசியில் சொல்லுவோம், அப்போ தான் மக்களுக்கு கடைசியில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ கடைசியில் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நாங்கள் கேட்க வேண்டியது, நீங்கள் கடலுக்கு உள்ளே போகும்போது என்னென்ன பொருட்கள் முக்கியமாக எடுத்துகிட்டு போவீங்க? பேசிக்ஸாக வந்து பார்த்துட்டு சரி இந்த மாதிரி பொருள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்கள் என்னென்ன? முதல்ல கடலுக்கு மொத்தமாக நாங்கள் கடலுக்கு கிளம்பும் போதே எதை விஷயம் பண்ணோம்னா சாப்பாடு கஞ்சி. முத முத கடலுக்கு நாங்கள் எல்லோரும் தூங்கி எந்திரிச்சதை கடல் நைட்டு தான் அதிகபட்சம் கடல் போவோம். மொத முத என்னென்னா கஞ்சி ஊற்றியாச்சா அப்படின்னு வாங்க கேட்போம். வீட்டில் உள்ளவங்க பெண்கள் தான் கஞ்சி ஊற்றி வச்சுருவாங்க நமக்கு சாப்பாடு ரெடியாக. முத முத கடலுக்கு அதுதான் முதல், ஏன்னா சாப்பாடு தானே முதல்ல முக்கியம், நமக்கு சாப்பாடு தான். அதனால சாப்பாடு. ரெண்டாவது என்னதுன்னா டீசல், டீசல். மூணாவது குடிக்கிற தண்ணி, ஏன்னா கடலில் வந்து பயங்கரமாக வெயில் அடிக்கும், தண்ணி இல்லைன்னா செத்து போயிடுவோம் அவ்வளோதான். ஏன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆட்டை தண்ணி கண்டிப்பாக தவிச்சுக்கிட்டே இருக்கும், நாக்கெல்லாம் வறண்டு போயிடும் அது. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இப்போ வந்து சிபிஎஸ் கருவி, முதல்ல சிபிஎஸ் கருவி கிடையாது, இன்றைக்கி வந்து அந்த ஜிபிஎஸ் அது. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நமக்கு ஏதாவது இந்த பெரிய லெவலில் மருத்துவ பொருள் கொண்டு போக மாட்டோம், ஏதாவது காய்ச்சல் மண்டையடி இப்படி வந்தால் அது, அதுக்கப்புறம் ஏதாவது காயங்கள் விழுந்தால் கெட்டு போடுறதுக்கு அவ்வளோதான். கடலில் போட்டில் விழுகிறதுனால ஏற்படக்கூடிய காயங்கள், ஆமாம் போட்டுகளில் நிறைய காயம் இல்லாமல்லாம் திரும்ப முடியாது, ஒரு நாள் கூட காயம் இல்லாமல்லாம் வர முடியாது. எப்படியும் கடலில் உள்ள ஏதாவது ஒன்று காயப்படுத்திடும். போட்டில் அடிப்பீங்களா இல்லை கீழே வெளியே வேணாம்? வரவே இல்லை. வலை எடுக்காமலே போயிடுவீங்களா? வலை வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு பொருள் கிடையாது, வலை எப்பவுமே போட்டில் இருக்கும். சரி சரி சரி. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வலையை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இங்கெல்லாம் கொண்டு வர முடியாது, ஏன்னா வலைன்னு சொல்கிற சின்ன பொருள் கிடையாது. இப்போ எங்கள் போட்டிலாம் வலை ஒரு டன்னு 1000 கிலோ வரை வச்சுருப்போம், நம்ம அதையெல்லாம் அதையெல்லாம் தூக்கிக்கிட்டு இறக்கிக்கிட்டுலாம் தெரிய முடியாது. அதனால நம்ம இதை கொண்டு போகிற விஷயம் மீன் பிடிக்கிறதுக்கு வலை முக்கியம்னு தெரியல. கொஞ்சம் விட்டால் போட்டு வேணுமேனு கேட்பீங்க. சரி, டீசல் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னு சொன்னனால எங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு, அது வந்து ஃபன்னான கேள்வி தான். இது வந்து ஃபன்னான கேள்வி தான், யார் சீரியஸாக எடுத்துக்கூடாது. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், போட்டு எங்கேயாவது மேபி ஏதாவது ஒரு ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா நீங்கள் கடலில் இறங்கி தள்ளியிருக்கீங்களா? அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இந்த பாட்டை பார்த்துட்டீங்களோ, நடுக்கடலில் கப்பலை இறங்கிட்டு அந்த மாதிரி போட்டு எங்க நின்றுச்சு? சரி, கடல்ல இறங்கி தள்ளியிருக்காங்களா யாராவது? இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது. சின்ன போட்டு இருக்கும், ஒரே ஒரு ஆள் போற போட்டு,
அதையெல்லாம் நீஞ்சு நீஞ்சே எவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கோம், தள்ளிக்கிட்டே போய் கொண்டு போயிடலாம், அதை கொண்டு போயிடலாம். ஆனா இந்த பெரிய போட்டையெல்லாம் நீங்க ஒரு இன்ச்சு கூட நம்மளால நகர்த்த முடியாது. அது கடலுக்குள்ள ரிப்பேர் ஆயிட்டீங்களா, அது நீரோட்டம் அவ்வளவு போய்கிட்டே தான் இருக்கும். கடல்ல இப்ப ரிப்பேர் ஆயிட்டுனா ஒரே இடத்துல கிடைக்காது. இப்ப ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிட்டுனா அந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகலாது. போட்டு அப்படி கிடையாது, ஒவ்வொரு மணிக்குமே 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நகர்ந்து போயிடும் அந்த இடத்த விட்டு. அதுக்கு தான் ஆங்கர் போட்டு கடலுக்கு நிப்பாட்டுறது. அதனால அதை பிடிச்சி நம்ம எங்கிட்டு தள்ளிட்டு போவோம், அதுவே ஆல்ரெடி போயிருந்தாவது. கடல் நீரோட்டங்கள் இப்ப நீரோட்டம் லெவல்ல போயிருன்னு சொன்னீங்கல்ல, நாங்க இந்த ஃபைண்டிங் நிமோ இந்த மாதிரி படங்களை பார்த்தா 2K kids நிறைய பேர் இருக்காங்க. சரி சரி, கடல் நீரோட்டங்கள் ஏதாவது பாத்திருக்கீங்களா? கடல்ல வேகமா கடலுக்கு அடியில நீரோட்டம் இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு நீங்க ஏதாவது உங்க பகுதியில முக்கியமா மூக்குயர் பகுதிகளில் பாத்திருக்கீங்களா? நீரோட்டம் கடல் எல்லா நாளுமே நாங்க பாப்போமே, கடலுக்கடியில் நீரோட்டம் இருக்கும். கடலே நீரோட்டம், கடலே ஒரு இடத்துல இருக்காது, நகர்ந்துகிட்டு தான் இருக்கும். கடலே நீரோட்டமாக தான் இருக்கும். இதை நம்ம தனித்து பார்க்கணும்னா நீரோட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்துக்கிட்டு கடலில் உள்ள குப்பை கூளம்லாம் ஒன்றும் போல் அப்படியே லயனாக போய்கிட்டு இருக்கும். அது ஒரு ட்ரெயின் பெட்டி மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கு கடல். அப்போ அதை வச்சு சொல்லுவாங்க நீரோட்டம் எப்படி எவ்வளோ வேகமாக போடுவார் அந்த பே ஒன்று பின் ஒன்று அப்படியே அந்த நீரோட்டத்துலேயே போய்கிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ரெடி தன் ஒரு பொருள் தன் அப்படி மொத்தமாக பார்க்கும்போது தெரியும், அதை நம்ம பார்க்கும்போது நகர்றது தெரியாது. ஆனால் அதில் எந்த பொருளை போட்டு போட்டாலும் அது நகர்ந்து போகிறது அழகாக தெரியும். அதை வச்சு நம்ம நீரோட்டத்தை பார்த்துக்கலாம். நம்ம கடலில் வந்து மீனுக்காக இருந்தாலும் சரி மீனவனுக்காக இருந்தாலும் சரி ரொம்ப ஆபத்தை கொடுக்கறது செல்லிபிஸ். ஏன்னா மீன் குஞ்சுகளுக்குள்ள செல்லிபிஸ் தான் சாப்பிடும். நம்ம தப்பி தவிர போட்டு பழுதாயிட்டேன்னு கடலுக்குள்ள இறங்கிட்டோம்னா நம்மளை அதிகமாக தாக்குறது செல்லிபிஸ் தான். அதனால அது ரெண்டையும் சாப்பிட்றதே அந்த ஆமை தான், அந்த செல்லிப்பி சாப்பிட சாப்பிட்ற ஆமை. அதனால அதுக்கு ரொம்ப காக்க வேண்டியது. அதனால மீனவர்கள் யாரும் இது வரைக்கும் அதை கொல்ல மாட்டோம், கடலில் உயிரோடு விட்டுருவோம். வந்தாலும் வலைகளில் வந்தாலுமே எங்கள் வலையை கிழிச்சினாலும் அதை உயிரோடு விட்டுருவோம், அதை சேதப்படுத்தாமல். நிறைய எங்கள் வலையை கத்திய வச்சு வலையை வெட்டிட்டு அதை உயிரோடு விட்டுருவோம். அவ்வளோ ஒரு ஆமைக்கு ஜெல்லி ஃபிஷ் சொன்னா இது வந்து ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டினா இல்லை, கேட்குறக்கு சும்மா காமெடியாக கூட இருந்துடலாம். ஜெல்லி ஃபிஷ் ரொம்ப விஷம் வாய்ந்தது, ஏதோ தட்டினால இறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மைதானா? ஆ கொடிய விஷம் நெரு, அதனால் ஆசிட்டை விட பவரான ஜெல்லி ஃபிஷ்லாம் இருக்கு. உடம்புல பட்டுச்சுன்னா அந்த உடம்பே கருகிற அளவுக்குலாம் உள்ள ஜெல்லி ஃபிஷ்லாம் இருக்கு. கடல்களில் இருக்கு, இருக்கு நம்ம கடல்ல இருக்கு. சரி இப்போ கொஞ்சம் வேற கொஞ்சம் காமெடியான வேற கேள்விகளுக்குள்ள போமா, சீர்சான கேள்வி அதுவே போயிட்டு இருந்தால் போயிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு உள்ள ஒரு கடை இறக்கணும்னா என்ன கடை திறக்கலாம் உங்களுக்கு? அதாவது மீனவர்களுக்கு இது நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கலாம் சரி ஃபன்னாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ மீனவர்கள் கடலுக்குள்ளே போகிறாங்க, ஃபிஷிங் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, இவங்களுக்கு கடலுக்கு உள்ள கவர்மெண்ட் வந்து அஃபிஷியல் இப்போ துறைமுகம் கட்டி கொடுத்த மாதிரி கடலுக்கு உள்ள ஏதாவது ஒன்று கட்டி கொடுக்கணும்னா என்ன கட்டி கொடுக்கணும்? என்ன கட்டி கொடுக்கணும்னா மெயினாக வந்துக்கிட்டு ஒரு 3 விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும். எப்படின்னா அங்கங்கே அவசர உதவிக்கு ஒரு பில்டிங்கு, மீனவர் ஏதாவது ஆபத்தில் இருந்தால் அந்த அந்த அட்டண்டயத்தில் அவங்க வர்ற மாதிரி ஒரு பில்டிங்கு, ஒரு ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும். ஆமாம், ஏன்னா இப்போ இப்போங்களாம் நம்ம ஆபத்துன்னு சொல்லி போன அடிச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு வரவே மாட்டாங்க. ஓ, ஏன்னா இவ்வளோ பெரிய கடல் எங்கடா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வர மாட்டாங்களா, இல்லை கண்டுபிடிக்க அவங்களால முடியலையான்னு சொல்லி தெரில. அதனால ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் ஒரு பில்டிங் கட்டி விட்டோணும். அதுலேயே இப்போ எல்லாருக்கும் டீசலுக்கும் டீசல் ஊத்துற பங்கு, அப்புறம் நம்ம இந்த பைக்கெலாம் சர்வீஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி நம்ம போட்ட சர்வீஸ் பண்ணுறதுக்கு இது 3 வச்சாலே நல்லாயிருக்கும். ஏன்னா மெயின் வந்து மீனவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஃபாரின்லாம் அவங்களுக்கு நிறையா சேஃப்டி இருக்குது, நம்ம நாட்டில் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நம்ம நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அங்கே அவ்வளோ பேர் சாகுறாங்க இவ்வளோ பேர் சாகுறாங்க. இப்போ கூட ஒரு கேரளா போட்டு மங்களூரில் மோதி கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் ரெண்டு பேர் தான் பிழைச்சாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் நல்லா இருக்கும், உங்களோட சிந்தனையும் நல்லா இருக்குது. கடலுக்கு நடுவில் ஏதாவது பண்ணுறாங்க அப்படிலாம் ஒன்று பண்ணுவாங்களான் நான் யோசித்திருக்கேன், இதெல்லாம் ஒன்று பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அந்த இந்த கேள்வி வந்து சும்மா ஏதோ ஃபன்னுக்கோ வித்தியாசமாலாம் இல்லை, நம்ம ஸ்பேஸ்லேயே கட்டிட்டோம், விண்வெளியிலே பார்த்தீங்கன்னா விண்வெளி கூட கட்டி பண்ணிட்டு இருக்கோம், அப்போ கண்டிப்பாக இதுவும் பண்ணலாமா அப்படிங்கிற ஆங்கிள் கேட்டேன். விண்வெளியிலே கட்டியாச்சு, கட்டியாச்சு விண்வெளியில் வந்து அந்த சேட்டலைட்ஸ்க்கும் சரி பண்ணுறாங்க ஸ்டேஷன்ஸ்லாம் கட்டியாச்சு, அப்போ நம்ம கடலுக்குள்ளே பண்ணலாமே அப்படின்னு ஒரு கேள்வியில் கேட்டோம். ஆள் இல்லாத டீ கடையில் யாருக்கிடா டீ ஆத்துறது இந்த மாதிரி விண்வெளி மனிதனே வாழாத இடத்துல அவ்வளோ பண்ணிட்டாங்க, ஆனால் வாழ்கிற இடத்துல கிடையாது அப்படிங்கிறது. கடலுக்குள்ளே நீங்கள் போகும்போது வலையில் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று சிக்கியிருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு தேவையான பொருளாம் கிடையாது, இங்கே தேவை வித்தியாசமாக ஏதாவது ஒன்று சிக்கியிருக்கா கடல்ல? நமக்கு ஏதாவது வித்தியாசமா சிக்கி இருக்குது. தவளை பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரியவே அச்சு அசல் மீன், தவளை மாதிரியவே மீன், அது நமக்கு தேவைப்படவே செய்யாது, சாப்பிடவே முடியாது. அப்படி ஒரு மீன் சிக்கியிருக்கு, அதை பார்த்து கடல்ல தவளையே இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து ஆனா தவளை கிடையாது, மீன்.
ஆனால் அது பார்த்தோம்னா கண்டிப்பாக தவளை மாதிரியே தெரியும் பார்வைக்கு. அது வந்து சிக்கல் உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த கேள்விகளுக்குள்ள வரலாம், உங்களுடைய லைஃப் சார்ந்த கேள்விகள். ஸோ எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான இமேஜினரி க்வெஸ்சன் தான், மணி அண்ணன் அவங்களுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பர்சன், அவங்கள ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் இடவே தவறினார், அந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்து தெரிய வந்தது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கூட. ஒரு அந்த செய்தி அதுவரை கூட நீங்கள் அவரை முழுசாக நேரில் பார்த்ததில்லை வீடியோ காலில் மட்டும் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், சடனாக திடீர்னு அவர் நேரில் வந்தார்னா உங்களோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கும்? என்ன மாதிரி இருக்கும்னா கண்டிப்பாக நான் சொல்லுங்களா, வாழ்நாளே எனக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தோஷமான ஒரு நாள் எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக அது அந்த நாளாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லி தெரியலை, அவங்கள வந்துட்டு என்னால் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்ச நாள் எவ்வளோ நாள், ஆனால் கடைசியில் அவங்களை பார்க்கவே முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஆனால் அப்படி ஒரு மனிதன் திரும்ப வந்தால் எப்படி இருக்கும், அந்த சந்தோஷத்துக்கு ஈடே கிடையாது, சொல்ல முடியாது, வார்த்தைகளே கிடையாது, வார்த்தையில் அளக்க முடியாது. அது வந்து ஒரு வார்த்தையால் சொல்லி இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளே அதை புள்ள பண்ணிக்கிற வேண்டிய, எவ்வளோ நாள் போட்டு பண்ணிக்கிற வேண்டிய சந்தோஷத்துக்கு எவ்வளோ விஷயம் இருக்கும், அந்த விஷயத்தப்பில் அதை ஒன்றில் வச்சுக்கிற வேண்டிய. ரொம்ப எமோஷனாக போயிட்டு இருக்கோம். வேற ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கலாமா, என்னைக்காவது ஒரு நாள் நடு கடலுக்கு உள்ளே போயிட்டு பயங்கரமாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போட்டு மீன் பிடிச்சிருக்கீங்களா? நம்ம வந்துட்டு ரொம்ப வந்து அந்த கஷ்டமான கேள்வியாக தான் இருக்குது, அதை எப்படி பதில் சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கடலில் மீன் தூண்டி போட்டு பிடிச்சிருக்கீங்களா? எனக்கு நீச்சல் தெரியாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.